பாகிஸ்தான் அங்கே வரக்கூடாதுன்னு இந்தியா திட்டம் போட்டு தற்கடிச்சிட்டாங்க முகமது ஹபிக் வினோத விமர்சனம் வாங்கப்பிரன்ஸை பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஐசிசி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிரிக்கெட் தொடரில் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் நடைபெற்ற லீக் போட்டியில் பாகிஸ்தானை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்த ஆப்கானிஸ்தானுக்கு அனைவரிடமும் இருந்து பாராட்டு மழை ஒரு ஒருநாள் கிரிக்கெட்டில் ஏழு தொடர் தோல்விக்கு பின் முதல் முறையாக பாகிஸ்தானை தோற்கடித்து ஆப்கானிஸ்தான் புதிய வரலாறு படைத்துள்ளது மறுபுறம் பில்டிங் மற்றும் பவுலிங் துறையில் மோசமாக செயல்படும் பாகிஸ்தான் இதை சேர்த்து மூன்று தோல்விகளை பதிவு செய்ததால் செமி செல்ல சந்தேகமாக பார்க்கப்படுகிறது போட்டியில் நடைபெற்ற சென்னை மைதானத்தில் பாகிஸ்தான் தோற்க வேண்டும் என்பதற்காகவே கான் முஜிப் நபி போன்ற தரமான ஸ்பின்னர்களை கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு பொருந்தும் வகையில் சுழலுக்கு சாதகமான பிச் அமைக்கப்பட்டதாக முகமது ஹபி விமர்சித்துள்ளார் அதாவது இத்தொடரில் சென்னையில் நடைபெற்ற முதல் போட்டியில் சாதகமான மைதானத்தில் ஆஸ்திரேலியா எடுத்த நூத்தி தொண்ணூத்தி ரன்களை இந்தியா மிகவும் போராடி வென்றதே ஆனால் அந்த பிச் மேற்கொண்ட இதே சென்னையில் நடைபெற்ற நியூசிலாந்து விசஸ் வங்களாதேசம் மற்றும் நெதர்லாந்து விசஸ் இலங்கை போட்டிகளில் பயன்படுத்தாமல் பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய நிர்வாகிகள் அறிவுறுத்தலின்படி சேமிக்கப்பட்டு வைத்ததாக முகமது ஹபீஸ் விமர்சித்துள்ளார் இதைப்பற்றி பேசிய அவர் பாகிஸ்தானுக்கு சில உள்நோக்கத்தில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பிச் கொடுக்கப்படுகிறது அதாவது ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான ஆட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட மேற்கண்ட எந்த போட்டிகளிலுமே உபயோகப்படுத்தாமல் பாகிஸ்தான் போட்டிக்காக வைத்திருந்தனர் என்பதற்காக சென்னையில் நடைபெற்ற வேற போட்டிகளில் பயன்படுத்தவில்லை என அவர் கூறியுள்ளார் இந்திய மண்ணில் சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தான் செமிபைனலுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே இந்தியா இது போன்ற சுழலுக்கு சாதகமான பிச்சை ஆப்கானிஸ்தானுக்கு கொடுப்பதாக அவர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார் ஏற்கனவே இந்தியா வெற்றி பெறுவதற்காக வேண்டுமென்றே சுழலுக்கு சாதகமான மைதானங்கள் அமைத்து வருவதாக தெரிவிக்கும் அவர் இது ஐ சி சி க்கு பதில் பி சி சி நடத்தும் தொடர்போல இருப்பதாக கடுமையாக விமர்சித்துள்ளார் சாபிக்